சினிமாவில் தூக்கிவிட்டவர்களை தூக்கி எறிந்து போகும் சந்தானம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பார் என்று சினிமா வட்டாரங்கள் கிசுகிசுக்கின்றனர். லுல்லு சபா நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் முன் அறிமுகமானவர் நடிகர் சந்தானம். டைமிங் காமெடி, உடனுக்குடன் கூறப்படும் கவுண்டர்கள் ஆகியவை நடிகர் சந்தானத்தின் ட்ரேட்மார்க். 2004 வெளியான மன்மதன் படத்தின் மூலம் திரையுலகிற்குள் நுழைந்தார் சந்தானம். அதன் பிறகு தொடர்ந்து அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் அனைத்துமே ரசிகர்களால் கவரப்பட்டவை. சந்தானம் காமெடியாக நடித்த சிவா மனசுல சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி ஆகிய திரைப்படங்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட். காமெடியில் கொடிக்கட்டி பறந்த நடிகர் சந்தானம் திடீரென தனது டிராக்கை மாற்றிக்கொண்டு ஹீரோவாக பல படங்களில் கமிட் ஆகி பிஸியாக நடித்து வருகிறார். காமெடியனாக இருந்தாலும் சரி, ஹீரோவாக இருந்தாலும் சரி, நொடிக்கு நொடி கவுண்டர் வசனங்களை அள்ளி வீசி எதிரில் இருப்போரை கலாயத்தை காலி செய்வதும் தான் சந்தானத்தின் ஸ்டைல். அரையன், 305 கடவுள், கண்ணால் அடுத்தின் ஆசையா ஆகிய படங்களில் முன்னணி வேடத்தில் நடித்திருந்தாலும் சந்தானம் தனியாக ஹீரோவாக அறிமுகமான திரைப்படம் என்றால் அது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்தான். தொடர்ந்து இனிமே இப்படிதான் தில்லுக்கு துட்டு, சர்வர் சுந்தரம், தில்லுக்கு துட்டு 2A1, பாரிஸ் ஜெயராஜ், டிக்கிலோனா, சபாபதி ஆகிய திரைப்படங்களிலும் நடிகர் சந்தானம் ஹீரோவாக களமிறங்கி மக்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டார். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் ஹீரோவாக அறிமுகமான பிறகு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த படம் என்றால் அது தில்லுக்கு துட்டுதான். இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் ராம்பாலா சந்தானத்தின் நெருங்கிய நண்பராக இருந்தவர். இந்த படத்தின் ஹிட்டை தொடர்ந்து அடுத்தடுத்து தில்லுக்கு துட்டு பாகம் 2 என்ற படத்தையும் இவர் தான் இயக்கியிருந்தார். இந்த 2 படங்களும் காமெடி திரைப்படங்களாக அமைந்திருந்தாலும் வசூலிலும் நல்ல சாதனை படைத்தது. சந்தானம் ராம்பாலா காம்பினேஷன் நன்றாக இருக்கிறது என்று சினிமா வட்டாரத்தில் அதிகமாக பேசப்பட்டது. இந்த காம்பினேஷனில் தொடர்ந்து படம் எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு தில்லுக்கு துட்டு பாகம் 3 எடுக்கலாம் என்ற முடிவை இயக்குனர் ராம்பாலா எடுத்திருக்கிறார். அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கும் போது சந்தானம் திடீரென நீங்கள் இந்த படத்தை இயக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டாராம். இயக்குனர் ராம்பாலாவிற்கும் சந்தானத்திற்கும் இடையே ஏற்கனவே ஏதோ ஒரு பிரச்சனை பனிப்போராக சென்று கொண்டிருக்கிறதாம். அதனால் அந்த பனிப்போர் தான் தற்போது சந்தானத்தின் இந்த நடவடிக்கைக்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 2 படங்கள் ஹிட் கொடுத்த இயக்குனரை, அதுவும் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து சினிமாவில் தூக்கிவிட நினைத்து தற்போது அவருக்கு உறுதுணையாக நின்ற இயக்குனரை சந்தானம் இப்படி ஒதுக்கி வருவது சரியா என்று பலதரப்பில் இருந்தும் ரசிகர்கள் கேள்விகளை தொடுத்து வருகின்றனர். இதுபோன்று தூக்கிவிட்டவர்களை மதிக்காமல் செல்லும் போக்கால் சந்தானம் மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பார் என்றுதான் சினிமா வட்டாரங்கள் கிசுகிசுக்கின்றன.